डले ये நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் தர்மமிகு சென்னை அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே சென்னையை பற்றி மகா பெரியவர் அவர்கள் நிறைய பேசியிருக்கிறார். சென்னையில் அவர் வந்து பலமுறை முகாமிட்டு தங்கியிருக்கிறார், பல விரதங்கள் மேற்கொண்டிருக்கிறார், பல கோவில் கும்பாபிஷேகங்களிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறார். சென்னை நம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். சென்னை பட்டினம் என்று சென்னையை பற்றி சொல்லும் பொழுது பட்டினம் என்கின்ற வார்த்தையையும் சேர்த்து சொல்லுவோம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் ஒரு பெரிய பாதிப்புக்கு ஆளான ஒரு பகுதி. இன்னமும் சொல்ல போனால் சேர சோழ பாண்டிய நாடு, அதே போல் தொண்டை மண்டலம் என்று நான்காவதாக ஒன்று, அந்த தொண்டை மண்டலத்தினுடைய ஒரு பகுதி என்றும் சென்னையை சொல்லலாம். இந்த சென்னையை பற்றி சொல்லும் பொழுது ஆழ்வார்கள் போல, நாயன்மார்கள் போல மிகச்சிறந்து விளங்கின பல தர்மமிகு சீலர்கள் இந்த சென்னையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அவர்களை பற்றி சொல்லுவதற்கு முன்பாக நாயன்மார்களை 63 பேர் என்று அடைத்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள், இன்னமும் வருவார்கள். கானனைஸ் பண்ணதுங்கிறது ஒரு கணக்குக்காக, ஆனால் அதை உடைத்து கொண்டு இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், இப்போ வந்து 30 திருமேனி தீண்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், அதாவது நாயன்மார்களுக்கு பிறகு தோன்றியவர்கள் இவர்கள், இவர்களெல்லாம் யார், எதற்காக 30 திருமேனி தீண்டுவார் அப்படின்ற ஒரு பதத்தை அவர்களுக்கு சொன்னோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார். உடம்பு முழுக்க விபூதி பூசிய முனிவர்கள் அவர்கள், அதாவது உடம்பு மொத்த உடம்பும் விபூதி பூசி கொண்டிருப்பார்கள் அவர்கள். இதை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஸ்நானம் அதாவது குளியல் தசவிதம், 10 விதமாக குளிக்கலாமா, அது என்ன அப்படின்னு சொன்னால், சந்தியா காலத்தில் கோவினுடைய குழம்பு தூசியினால் ஒரு ஸ்நானம். சாயங்கால நேரம் இருக்கு இல்லையா, அப்போது பசுமாடு இருக்குல்ல, அந்த பசுமாடுகள் சுற்றி நிறைய பசுமாடு, அந்த பசுமாடுகளை நான் மேய்க்கும் பொழுது அந்த பசுமாடு அப்படியும் இப்படியுமா புழுதி படர்ந்த மண்ணிலே நடக்கும் பொழுது அதனுடைய குளம்படி பட்டு தூசு எழும்பி அந்த தூசு நம்ம மேலேயும் படும் இல்லையா, அப்படி அந்த குளம்படி தூசு நம்ம மேல் படுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு வகை குளியல். இது வந்து ரொம்ப விசேஷமானது. இன்றைய விஞ்ஞான பார்வையோடு பார்க்கும் பொழுது இது என்ன தூசி, அழுக்கு இல்லையா, அழுக்கு போக குளிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் குழம்பு, பசுவினுடைய குளம்படி தூசி இருக்கிறதே, அந்த தூசி வந்து பவித்திர தூசி அப்படின்னு பேர். நம்முடைய சாஸ்திரத்தில் அதை மிக உயர்வாக சொல்லியிருக்கிறார்கள். சன்னியாசிகள் வந்து இதை இந்த தூசி படுவதை வந்து ஒரு பெரிய விஷயமாக, இந்த ஒரு ஒரு தூசி படுறதே பெருசு, அந்த தூசியிலே குளிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அதுவும் சந்தியா காலத்தில் மாலை நேரத்தில் சூரியன் அடங்குகின்ற அந்த நேரத்தில் இப்படி நடப்பதற்கு பெயர் வந்து பவித்திர தூசி. அதற்கு பெயர் வந்து அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி கோவினுடைய தூசியினால் குளிப்பது ஒரு ஸ்நானம். அடுத்தது சூரியனுடைய வெயில், முழுக்க முழுக்க அப்படியே வெயிலில் நின்று அந்த வெயில் மேலே பட நின்று அந்த வெயிலில் குளிப்பது இன்னொரு ஸ்நானம். அதாவது பசுமாட்டு தூசி ஒரு ஸ்நானம், வெயில் இருக்கிறதே அந்த வெயிலில் நாம் நிற்பது ஒரு இன்னொரு ஸ்நானம். அடுத்தது சூரிய வெயிலும் மழையும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு ஸ்நானம். ஒரு பக்கம் வெயில் எடுத்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் மழை பெய்கிறது, இந்த ரெண்டும் கலந்த நிலையில் நாம் அதில் மூழ்குகிறோம் இல்லையா, அது இன்னொரு ஸ்நானம். அடுத்தது நதியில் ஒரு தீர்த்தத்தில் ஸ்நானம், அதாவது ஒரு ஆற்றுல குளிக்கிறோம் இல்லையா, அது நான்காவது ஸ்நானம். அப்புறம் மந்திர புரோக்ஷத்தினால் ஸ்நானம், அதாவது அந்த ஜலத்தை எடுத்து மந்திரம் சொல்லி தலையில் தெளித்து கொள்ளுகிறோம் இல்லவா, அதுவும் ஒரு குளியல். அடுத்து மாட்டினுடைய கோமயம் இருக்கிறது அல்லவா, அதை எடுத்து தெளித்து கொள்ளுகிறது இருக்கு அல்லவா, அது ஒரு ஸ்நானம். அடுத்து மிருத்திகா ஸ்நானம், மிருத்தின்னு சொன்னால் மண், அந்த மண்ணினாலே ஸ்நானம், மண்ணை எடுத்து மேலே போட்டுக்கொள்வது ஸ்நானம். அடுத்தது விபூதி ஸ்நானம், விபூதியை எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கொள்ளுவது அப்படிங்கிறது இருக்குல்லவா, அதுவும் ஒரு விதமான ஸ்நானம். இப்படி 10 விதமான ஸ்நானங்கள் யாருக்கு, வாழ்க்கையை முற்றும் துறந்துவிட்ட சன்னியாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 ஸ்நானமும் பண்ணவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பரம பாக்கியவான், அவன் வந்து ஆசைகளை முற்றும் துறந்தவன், இறைவனை பற்றி மட்டுமே சிந்திப்பவன். அதனால்
அவனை வந்து எந்த விதமான தோஷங்களும் அணுகாது, எந்த விதமான நோய்களும் அணுகாது. இதை குறிப்பிடுகிறார். இப்போ இன்னொன்று சொல்கிறார், நான் சொன்னது இந்த கணக்கு சரியாக இல்லாமல் இருக்கலாம், இவற்றிலே விபூதியினாலே ஸ்நானம் என்று ஒன்று உண்டு. அவர் சொல்கிறார், உத்தூலனம், அவகுண்டனம், தாரணம் என்று இதை சொல்லுவார்கள். உத்தூலனம் என்றால் தூள் விபூதியாகவே உடம்பு முழுக்க எடுத்து பூசுவது. அவகுண்டனம் என்றால் தண்ணீரோடு குழைத்து உடம்புக்குள்ளே பூசுவது. தாரணம் என்றால் விபூதியை ஜலத்தில் குழைத்து 12 இடங்களில் திருமூர்த்தி ஸ்வரூபம் போல இட்டு கொள்ளுவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்நானங்களை பற்றி விரிவாக சொல்கிறார். சொல்லிட்டு நீர் பூசுதல் உத்தூலனத்துக்கு பெயர். உடம்பு முழுக்க இப்படி விபூதி பூசுகிற மகான்கள் இருந்திருக்கிறார்களே, அவர்கள் ஒரு கூட்டம். இப்படி யாரெல்லாம் இருந்திருக்கிறார்களோ அவர்களும் ஒரு கூட்டம் என்று அப்படின்னு சொல்லிட்டு முழு நீர் பூசிய முனிவருக்கு வரார் என்று அதற்காக ஒரு சிலை வைத்திருப்பார்கள். இப்படி யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மகான்கள். சரி, இவர்களுக்கெல்லாம் ஒரு அனுஷ்டானம். இப்படி இருக்காங்க இல்லையா, ஒரு அனுஷ்டானம்னு சொன்னால் என்ன அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு காரியம் இருக்கிறது. விபூதி பூசுவது என்றால் ஒரு காரியம், அடுத்து சிவபூஜை பண்ணுவது அப்படிங்கிறது ஒரு காரியம். இப்படி ஒரு காரியம் கூட தெரியாமல், அதாவது விபூதி பூச தெரியாமல், பூஜை எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாமல், ஆச்சாரமோ அனுஷ்டானமோ ஒன்றும் தெரியாமல் வேட்டையாடி கொண்டு கிடைத்த மாமிசத்தை தின்று கொண்டு அதில் எச்சில் கூட தெரியாமல் சுத்தம் தெரியாமல் வந்து இருந்து கொண்டு அதற்கு நடுவிலும் ஒருத்தன் வந்து பக்தி என்றால் அப்படியே உருகி உனக்கு கண் வேண்டுமானாலும் நான் தருகிறேன், கண்ணப்பனை சொல்கிறார் அப்படின்னு தெரியாமல், கண் வேண்டுமானாலும் தருகிறேன், உயிரையே தருகிறேன் என்று கண்ணப்பனை போல இருக்கிறார்கள் இல்லையா, உயிரை கூட கொடுக்கிறேன் என்று உருகி கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு பக்கம் இந்த தசஸ்நானம் 10 விதமான ஸ்நானம் பண்ணி கொண்டு தங்களுக்கென்று அனுஷ்டானத்தை வைத்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு கூட்டம், இதெல்லாம் எதுவுமே தெரியாது, மனம் போன போக்கில் போய்கொண்டு, ஆனால் பக்தி நிமித்தம் உயிரையே தருவதற்கு, கண்ணையே பிடுங்கி தருவதற்கும் உயிரையே தருவதற்கும் தயாராக எத்தனையோ பேர் இருக்கிறார்களே. அதான் அதை சொல்கிறார், ஆச்சாரமோ அனுஷ்டானமோ சாஸ்திரமோ தெரிந்து கொண்டு விபூதி பூசிக்கொள்வது சிவபூசை பண்ணுவது என்று இருக்கக்கூடியவர்களை உன கணக்கில் சேர்த்து விட்டார்கள். இப்படி பக்தி மாத்திரம் உள்ளவர்களும் இருப்பார்களே, இவர்களை என்ன செய்வது, இவர்களை எந்த கணக்கில் சேர்ப்பது. இவர்களும் தான், இவர்களைத்தான் அப்பாலும் அடி சார்ந்தார் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 63 நாயன்மார்கள், அதற்கப்புறம் முழுநீர் பூசிய முனிவர்கள், அதற்கடுத்து அப்பாலும் அடி சார்ந்த நாயன்மார்கள், இவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு இலக்கணம் போல இவர்களை சொல்லுகிறார். அப்புறம் இப்படி ஒரு கூட்டம், இப்படி தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்புறம் இன்னொரு கேள்வியை இந்த இடத்துல கேட்குறார், இவர்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தானா, தமிழ் தேசத்தில் மாத்திரமல்ல, தமிழ் தேசத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் கேரளா இருக்குது, அந்த பக்கம் ஆந்திரா இருக்குது, அப்புறம் வடக்க எத்தனை நாடுகள், ஏன் வடக்க நம்ம இந்தியா மட்டும்தானா, அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் மகான்களே இல்லையா, இங்கெல்லாம் யாருமே தோன்றவில்லையா, இங்கெல்லாம் பக்திங்கிறதே இல்லாமல் இருந்ததா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அப்படிலாம் அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா, முடியாது. அதனால் இப்படி 63 நாயன்மார்கள் என்று கணக்கு சொன்னால் ஒருவரை கடைசி என்று வைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நமக்கு தெரிந்து நிறைய இருந்திருக்கிறார்கள். அதில் இந்த சென்னையை பற்றி சிந்திக்கும் பொழுது நாம் வந்து கடைசியாக நாம் யாரை கணக்கில் எடுத்துக்கலாம் தெரியுமா, நமக்கு தெரிந்து இப்போத்தைக்கு பட்டினத்தார், அவரை சொல்கிறார் பட்டினத்தார் முடிவானவர் என்று நாம் வைத்து கொள்ளலாம். அப்படி ஒரு அப்படி முடிக்கும் பொழுது பட்டினத்தார் காலத்தோடு முடிஞ்சு போய்டுறது. அதுக்கப்புறம் அந்த பட்டினத்தார் காலத்திற்கு பிறகு அது அப்போ அது 1000 வருஷத்துக்கு முந்தி என்றால் அதற்கு பிந்தியும் யாரும் மகான்கள் இருந்திருக்க மாட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு சொல்கிறார், 10 வருஷத்துக்கு முந்தி எந்த சுவரை பார்த்தாலும் எந்த கோவிலை பார்த்தாலும் மதிலை பார்த்தாலும் ஒருவன் ஆஞ்சநேயர் உருவத்தை எழுதி கொண்டே இருந்தான். ஒரு நாளைக்கு 100 ஆஞ்சநேயருக்கு மேல் அவன் எழுதிவிட்டான். ஒரு நாளைக்கு ராமருடைய பக்தர் ஆஞ்சநேயர் என்றால் இவன் ஆஞ்சநேயருடைய பரமபக்தனாக அவர் திருவுருவத்தை பார்த்த இடங்களிலெல்லாம் எழுதி கொண்டே போனான். இவனை போல எத்தனை மகான்கள் இருந்திருக்கிறார்களோ இருக்கப் போகிறார்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒருத்தரையும் சொல்கிறார். 63 நாயன்மார்கள் தமிழ் தேசத்தில் இருந்தவர்கள், தமிழ் தேசத்துக்கு அப்பாலே உள்ள நாடுகளில் சிவபூஜை இல்லையா, சிவபக்தர்கள் இருந்திருக்க மாட்டார்களா, பத்ரி, கேதாரம், மகாகாலம்,
உஜ்ஜயினி, சோமநாதம், காசி, ஸ்ரீசைலம் இப்படி நிறைய சிவக்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. இங்கெல்லாம் மகான்கள் இல்லாமலா சிவக்ஷேத்திரங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். இன்னும் ருஷ்யா, அமெரிக்கா, சூடான் இங்கெல்லாம் கூட சிவலிங்கங்கள் இருந்திருக்கின்றன என்று சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். நிறைய எல்லா இடங்களிலும் சிவலிங்கங்கள் கிடைத்திருக்கிறது. அப்போ அங்கெல்லாம் சிவபூஜை நடந்திருக்கிறது, அங்கெல்லாமும் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுதும் அங்கெல்லாமும் மகான்கள் இருந்திருக்கத்தானே வேண்டும், மகான்கள் தோன்றியிருக்கத்தானே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 63 நாயன்மார்களுக்கு அப்பால் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு நிறைய கேள்விகள் கேட்டு, தனக்குள்ளே கேள்விகள் கேட்டு சரியான உதாரணங்களோடு நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வந்துட்டு இப்போ கனெக்ட் பண்ண போகிறார் சென்னையோடு வந்து சேர்த்து. ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, சென்னையில் எத்தனை பேர் அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள், சென்னைக்கு தர்மமிகுங்கிற அந்த பேர் எதனால் வள்ளலாரால் வந்தது அப்படிங்கிறது இனிமே தான் அவர் சொல்ல போகிறார். அவர் யாரையெல்லாம் அப்படி சொல்ல போகிறார் பாத்திருங்கள், காத்திருங்கள், சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.